அப்போ எல்லா நீதிமன்றங்களும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, ஒரு கருத்து சமூகத்தில் என்ன கொந்தளிப்பை ஏற்படுது? இல்லை, இவர் தொடர்ந்து அபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி தொடர்ந்து அவதூறாக பேசுகிறார். அவதூறாக அவர் பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? இல்லை, ஒரு அரசாதிகாரியை பற்றி என்ன அளவுக்கு நீங்கள் பேசலான்னு ஒரு அளவுகோல் வச்சுருக்கீங்க, சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். யார், ஒரு நீதி அரசர் சொல்கிறாரு, அதே தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியது. ரெண்டாவது தடவை நீங்கள் குண்டாஸ் போட்டால் முதல் தடவை கிரவுண்ட்ஸ்லேயே அதை அடிபட்டுருங்க அப்படின்னு இங்கே சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. எஸ் நமக்கு சுயமாக தான் இல்லை, சொன்னது யாரும் கேட்கணும்ல. இந்த குண்டாஸை போட்டவருக்கான அசிங்கம் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுக்கான அசிங்கம் தானே. உங்கள் தந்தை செய்வதை திருந்த செய்பவர், விஞ்ஞானபூர்வமாக சில விஷயங்களை செய்பவர். கொசு கொசுன்னு மாட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து ஆய்ந்து பார்த்து அது சுட்டுபுலான வழக்கை போட்டு நீங்கள் வந்திருக்க மாட்டார்ல. அவர் சவுக்கு சங்கரின் வாயை நாங்கள் அடக்குகிறோம்ன்ற பேரில் இன்றைக்கி அந்த மனுஷன் வெளியே வந்தவனே கண்ணாமலான்னு பேசுகிறாரு. சவுக்கு சங்கருக்கு ஒரு ஆதரவாளர் வட்டத்தை திமுக தான் செய்த தவறிலிருந்து பெருக்கி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பேசிக் நமக்கு தெரியுதுல்ல, அது கூடவா தெரியாத அளவுக்கு திமுகவில் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை. வெறும் துண்டு சிட்டு தான், இன்செக்ஷன் தான். பணமத்துக்கு நின்று சவுக்கு சங்கர் கல்லை குடித்தா கூட, ஏ அந்த மனுஷன் பால் குடிக்கிறாரியா, கவர்மெண்ட்டு சும்மா கல் குடிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு நன் மதிப்பை சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு அரசு தான் செய்து தான் பிழையிலிருந்து கூட்டியிருக்கிறது. ரெண்டு வார்த்தை பேசுறதுல துணிசீட்டை பார்த்து படிக்கிறார், அவரே ஆகிட்டார். நீ பெரிய அறிவாளி, நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுகிறேன், என்ன பிடுங்கிட்டார் அப்படின்னு திருமாவளவன் கேட்குற கேள்வி சார் இது. ஆ, அதிகாரத்தில் கேட்குறவங்களுக்கு ஆகிட்டீங்களா? எங்ககிட்டயே இப்போ தள்ளி நில்லு, காத்து வரட்டும் அப்படி எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தியிருப்பார்கள். இப்படி மொன சீட்டில் உட்காடுறேன், ஓ இடுப்பு வரைக்கும் நான் குடிஞ்சு வணக்கம் பண்ணுறேன், அப்போ கூட உங்களுக்கு இறக்கம் வரக்கலையடா. இப்படி நான் நடந்து கொண்டு இருக்கிற போதே நீங்கள் என்னை இப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னா உங்கள் எதிரில் வந்து நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா என் காலையே கட் பண்ணி எடுத்துருவீங்க போலுதே. சிமா, ரொம்ப நாளாக எங்கள் சமூக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. எங்களை வந்து முதல்வராகிறதுக்கோ துணை முதல்வராகிறதுக்கோ நீங்கள்லாம் சேர்ந்து நிற்கிறேன்னா நான்லாம் வரமாட்டேன் சொல்ல போகிறாரு. அவர் முட்டு சந்து மூத்திர சந்துன்னு தெரிஞ்சோம், இல்லை நான் இந்த பக்கம் தான் வண்டி எடுத்துன்னு போவேனா என்ன சார் அர்த்தம்? நம்ம என்ன பத்து இருபது எம்எல்ஏ வச்சுருக்கோம், நாலு பேரை வச்சுருக்கோம், நாலு பேரை வச்சு ஒரு துணை முதலமைச்சர் கேட்குதா? இளைய பிரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சி தமிழக கட்சி நிறுவனர் மற்றும் வழக்கறிஞரான நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார், சார் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அவர்கள் வந்து இந்த மாதிரி குண்டாஸ் போட்டதெல்லாம் தப்பு, அதனால் அவர் உடனடியாக அவர் மேலே கேஸ் இல்லைனா உடனடியாக அவர் விடுதலை பண்ணுங்கள், குண்டாஸ் ரத்து செஞ்சு அவர்களை விடுதலை பண்ணியிருக்காரு சார். ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் மோகன்ஜி வந்து நேற்றுக்கு அர்ஜென்ட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்குமே ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அரெஸ்ட் பண்ண விதமே தப்பு அப்படின்ட்டு அவரையுமே வந்து பெயில் சொல்லி வெளியே வர ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு சார் இப்படி? இல்லை, இது என்ன முதல் முறையா? இந்த மாதிரி பல முறை நீதிமன்றங்கள் தமிழக அரசு மீது குற்றச்சாட்டுகளை வச்சிட்டாங்க. பட் யாரும் எதையும் கேட்குற மாதிரிலாம் இல்லை. இப்போ திமுக சட்டப்பூர்வமான சில விஷயங்களை செய்யும்னு பேரெடுத்த கட்சி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த சவுக்கு சங்கரின் குண்டாஸ் வழக்கு வந்தபோது இரு மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்று வந்தது அப்படின்னு வெளியில் சொன்னாங்க. ஆனால் அந்த மாறுபட்ட கருத்தை சொல்லியவர், அதாவது விடுவிக்கலாம் என்பதற்கு மாறுபட்ட கருத்தை சொல்லுவதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வந்து நம்ம பதிலுக்காக வெயிட் பண்ணுவோன்னார். ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அவர் போல, அவங்களோட எதிர்த்தரப்போட வாதத்தை அந்த வாதத்தை வைத்து அவங்க பார்வையை வைத்து நம்ம முடிவு பண்ணுவோன்னாரு. அதெல்லாம் முடிவு பண்ணதுக்குள்ள முதலே விட்டுருவோம், இது ஒன்றும் சரியாக போகிற மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி தான். அதான் இயல்பாக அப்படி சொன்னால் அப்படி தான் புரிய எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்புறம் இங்கே சில விஷயங்கள் நடந்தது, மூன்றாவது ஜட்ஜு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது. அப்போ எல்லா நீதிமன்றங்களும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, ஒரு கருத்து இல்லை ஒரு விஷயம் சமூகத்தில் என்ன கொந்தளிப்பை ஏற்படுத்தியது? ஒருத்தர் அரசுக்கு எதிராக பேசுகிறாருன்னா அந்த பேச்சை கேட்டு அது என்ன தாக்கத்தை, புரட்சியை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அது சொன்னால் கூட தப்பாயிடும். இங்கே ஒரு கிளர்ச்சியை அது சொன்னால் கூட தப்பாயிடும். ஒரு கிசுகிசுப்பை
இல்லை அரசுக்கு எதிராக ஒரு எண்ணத்தை கொந்தளிப்பை என்ன மென்மையான வார்த்தை வேணாலும் போட்டுங்க சாமி ஏற்படுத்தியது அப்படின்றது தான் க்வெஸ்சன். இல்லை இவர் தொடர்ந்து அபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி தொடர்ந்து அவதூறாக பேசுகிறார். அவதூறாக அவர் பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க? ஒரு விமர்சனம் என்பது உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கான விஷயம். இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயத்தில் அவர் கருத்தை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இருக்குது. அது இந்திய அரசியலமைப்பு சாசனம் வழங்கிய உரிமை அப்படின்னாங்க. நம்ம தமிழகத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் போலீஸை பற்றி என்ன அளவுக்கு பேசலாம், இல்லை ஒரு அரசு அதிகாரியை பற்றி என்ன அளவுக்கு நீங்கள் பேசலாம்னு ஒரு அளவுகோல் வச்சுருக்கீங்க? சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். யார் ஒரு நீதி அரசர் சொல்கிறார், என்ன அளவுகோல் அது சொல்லுங்களம்பா நானும் தெரிஞ்சுப்பேன்னார். அதே தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியது. இவர் பேச்சால் என்ன பாதிப்பு விளைந்தது? ஆகவே குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்கிறோம், இம்மிடியேட்டாக வேறு வழக்கில்னா விடுதலை பண்ணுங்கன்னாங்க. அதை அடுத்து இரண்டாவது நாள் திரும்பவும் ஒரு குண்டாசு போடுறாங்க. அப்போ நீதிமன்றங்கள் கடந்த முறை அது விவாதத்துக்கு வந்தபோது என்ன திருப்பி போட்டாங்களா அப்படின்னு அவங்களே ஆச்சரியமாக கேட்டாங்க. சார் இது என்ன நம்ம ஊர் கோர்ட்டா என்ன நம்ம சொல்கிறதுக்கு? அப்போது ரெண்டாவது தடவை நீங்கள் குண்டாசு போட்டால் முதல் தடவை கிரவுண்ட்ஸ்லேயே அது அடிபட்டுருங்க அப்படின்னு இங்கே சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. எஸ், நமக்கு சுயமாக தான் இல்லை, சொன்னது யாரும் கேட்கணும்ல. இப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்த குண்டாசை போட்டவருக்கான அசிங்கம் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுக்கான அசிங்கம் தானே. தமிழக அரசுக்கான கண்டனம், தமிழக அரசுக்கான அசிங்கம் போது என்னையும் சார்ந்தது உங்களையும் சார்ந்தது தானே. அப்போது செய்யறது கூட ஒழுங்காக செய்ய தெரியல பாருங்கள். உங்கள் தந்தை செய்வதை திருந்த செய்பவர், விஞ்ஞானபூர்வமாக சில விஷயங்களை செய்பவர். பொசுக்கு பொசுக்கு மாட்டிக்கிறீங்க இந்த மாதிரி. அப்போது அரசு கொஞ்சம் நிதானமாக சில வேலைகளை செய்யலாம். அந்த பொறுமை கூட இவர்களுக்கு இல்லை. ஒரு தப்பை, ஒரு வழக்கை போலீஸ் தான் போடுது. கொஞ்சம் நீங்கள் வந்து ஆய்ந்து பார்த்து அது சுட்டுபுலான வழக்கை போட்டிருந்தால் நீங்கள் வந்திருக்க மாட்டார்ல. அவர் திரும்பவும் கடுப்பேற்றுற மாதிரி திருப்பி ஒரு குண்டாசு போட்டு திருப்பியும் போய் மொக்க வாங்கி இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரின் வாயை நாங்கள் அடக்குகிறோம்ன்ற பேரில் இன்றைக்கி அந்த மனுஷன் வெளியே வந்தவொடனே கண்ணாமலான்னு பேசுகிறாரு. அதுன்றார் இதுன்றார். இன்றைக்கு வேறு ஒரு பத்திரிகையாளரை வந்து இந்த மாதிரியான முயற்சி பண்ணுறாங்க, குண்டாசு போடுறாங்கன்ற அளவுக்கு அவருக்கு வந்து அப்டேட்டாக இருக்கார்ல. நீங்கள் அவரை தனிமைப்படுத்தி அவரை வந்து நசுக்கி அவர் குரல்களை நசிக்கணும்னு பார்த்தீங்க. தனி மனிதன் குரல்களை நசிப்பது, ஜனநாயகத்தின் குரல்களை நசிப்பது நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ ஏதோ இன்னும் அந்த ஃபுல் டீட்டெயிலுக்கு அந்த கேஸ் லாக்குள்ள ஒன்றும் போகலை. ஏதோ நீங்களே உள்ள நானே பூட்ட திறந்து விட்டுருவேன்ற மாதிரி ஏதோ கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டதா சொல்கிறாங்க சார். எல்லாருமே அதை ஏற்றாங்க சார். சார் இப்போ வந்துங்க சவுக்கு சங்கருக்கு ஒரு ஆதரவாளர் வட்டத்தை திமுக தான் செய்த தவறிலிருந்து பெருக்கி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் அந்த காவல்துறை அதிகாரியும் பெண் அதிகாரி பெண் காவலர்கள் பற்றி பேசியது யாருமே ஒத்துக்கலை. இவன்தோ சவுக்கு சங்கரோட ஆதரவாளர் கூட ஆமாம் கொஞ்சம் ஒரு ஓவராக தான் பேசிட்டாருன்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் கைதை கண்டித்தார்கள். ஐயோ அவர் ஒரு நிருபர் கேட்டார், சரி அவரு பேசுகிற அந்த ஸ்லாங்லாம் அவரும் லைத்து அப்படி இருந்துட்டாரு, சவுக்கு சங்கர் எல்லா விஷயமும் நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு கவனக்குறைவியல் கூட இப்போ ஃபெலிக்ஸே உட்காந்து கூட எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்குன்னு ஒரு எடிட் இருப்பாங்க. சரி நம்ம ஓனரு ஃபெலிக்ஸு அவரே அவர் பேசுகிறத கேட்டுங்கிறாரு, இடை மறிக்கல அப்படின் போது இந்த கண்டென்ட் சரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் பார்வையில் எடிட்டர் பார்வையில் கூட அதை போட்டிருக்கலாம். அதை கூப்பிட்டு ஒரு கண்டனத்தை தெரிவித்து அந்த நீக்குங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரை போட்டு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டு கூட இன்னும் பெருசாக ரேக்கட் பண்ணல அந்த காணொலியை முடக்கினீங்க. நான் முடக்கினே சொன்னேன், இது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாகும், அடுத்து நீதிமன்றத்தில் இது வந்து ரிலீஸ் பண்ணப்படும்னு சொன்னேன். சார் நம்ம ஒன்றும் பெரிய ராம்ஜத் மாலினி அந்த அளவுக்குலாம் இல்லை சார், ஒரு பேசிக் நமக்கு தெரியுது இல்லை, அது கூடவா தெரியாத அளவுக்கு திமுகவில் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை, இவர்கள் சொல்வது அவர்கள் காதுக்கு போவதில்லை. வெறும் துண்டு சிட்டு தான், இன்ஸ்ட்ரக்ஷன் தான், டூ ஆர் டை அப்படின்னு தான் எப்படி சார் விளங்கும்? தொடர்ந்து குட்டுப்பட்டே வராங்கல்ல. இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ உண்மையிலே சவுக்கு சங்கர் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ஓ
பொய்யா போடுறாங்க ஏன் திமுக என் பேரில். ஏற்கனவே பொய்யா எம்எல்ஏ ரெண்டு தடவை குண்டாசு போட்டாங்க ஞாபகம் இருக்குல்ல. உண்மையிலே அந்த சில பொருட்களை வைத்திருந்தா சொல்கிறாங்கள, உண்மையிலே இப்போ வாங்கி வச்சா கூட அவங்களே கொண்டாந்து கையில் வச்சுட்டு இல்லைன்றாங்க, நான் வச்சிருந்தேன்றாங்க. நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு பொதுவெளியில் பேசினா, ஆமாம் ஆமாம் ஏற்கனவே இதெல்லாம் வச்சு தான்ப்பா இவர் கேஸ் போட்டாங்க, இவர் முடக்கினாங்க, ஏசி அந்தாளுக்கிட்ட இருந்திருக்காது பாது அப்படின்னு. இப்போ பணமரத்துக்கு நின்று சவுக்கு சங்கர் கல்லை குடித்தா கூட, ஏய் அந்த மனுஷன் பால் குடிக்கிறாரியா, கவர்மெண்ட்டு சும்மா கல் குடிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு நன்மதிப்பை சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு அரசு தான் செய்து பிழையிலிருந்து கூட்டியிருக்கிறது அப்படின்னு நான் இயல்பா நான் நினைக்கிறேன், மற்றவங்களும் சொல்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த பேட்டி வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகிருச்சு, விசிகேவுக்கும் திமுகவுக்கும் சண்டையாக ஆற அளவுக்கு கொண்டாந்துருச்சு. இன்னுமே அவர் தன்னுடைய ஸ்டாண்டில் நிலைப்பாடாக நிற்கிறார், என் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுல என்ன தப்பு, 4 வருஷத்துக்கு முன்னாடி படத்தில் நடிக்க வந்தவங்களாம் வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது என் தலைவர் ஆகக்கூடாதுன்னு கேட்கறதுல நியாயமாக தானே சார் அவர் கேட்கறது? நியாயம்தான், யார் நியாயம் இல்லைன்னு சொன்னது, நியாயம் இல்லைன்னு சொன்னவனவெல்லாம் கூட்டாந்து வரும் ஓரமாக நிற்க வைங்க. அப்படி சொன்ன உடனே ஆராசா பேட்டி கொடுத்து திரும்ப அவங்களாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாரு சார். அவர் இதுதான் ஜோக், இதில் திரும்ப ஒத்துக்க மாட்டாராமா? அர்ஜுன் ஆதவ் ரெட்டியார், ரெட்டியார்னு நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன்னா தேடி கண்டுபிடிச்சி அவரை ரெட்டியாருன்றான் அப்படி திரும்ப அவ்வளோன்னு பேசுகிறாரு. இப்படி உட்காந்துங்கன்னு பேசுகிறான், என்ன இப்படி உட்கார முடியும், இல்லை முனைச்சேரில் வந்துடும் ஒன்று மாதிரி. எங்கள் அண்ணன் அப்படி இருப்பார், அவர் வளர்ந்த விதம் அப்படி, நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி இல்லை. என் காலெலாம் எப்பயுமே வெறுங்காலாக இருக்காது, எப்பயுமே ஷூவோட தான் இருப்பேன். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு எஸ்ஐ, நான் கூட செருப்போட்டு இருப்பேன் சிலப்போ, என் புள்ள கலை நான் பார்த்ததே இல்லை, எப்பயுமே ஷூவோட தான் இருப்பான் அப்படின்வார். இப்போ அவர்கள் வளர்ந்த விதத்திலிருந்து அது இயல்பாக வர்றது. ஆதவ் அந்த ரெட்டியாக இருக்கார், ரெட்டியார் திருமாவையும் திமுக காரன் நினைக்கிறார் போல. ஏன் 40 வருஷம் குப்பை கொட்டிக்கிறமே, உனக்கு 30 வருஷம் குப்பை கொட்டிக்கிறமே, என்னை ஆக்கூடாதா அப்படின்னு ஒரு திமுக காரன் திமுக கிட்டே கேட்கலாம் சார். அதில் ஒரு நியாயம் இருக்குது சார், ஒரு லாஜிக் இருக்குது சார். சார் இந்த கோரிக்கையை அசிங்கப்படுத்துகிறார் இவர், யார்கிட்ட கேட்கணும் சார? ஒரு துரைமுருகன் கேட்குறாருனால ஒரு நியாயம் இருக்குது. என்னையா உங்கள் அப்பா கூட இருந்தேன், இல்லை உங்கள் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், அண்ணா கூட இருந்தேன், எம்பிஆர் கூட இருந்தேன், என்ன என் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்குறாருன்னா அது ஒரு நியாயம் இருக்குது, அது ஒரு லாஜிக் இருக்குது. நீ யாருக்கிட்ட கேட்குற, நீலாம் பொத்து தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட ஆள்கிட்ட, கேட்ட கட்சிக்கிட்ட, என் தலைவர் என்னடா இந்த ஒயின் ஷாப் இந்த டாஸ்மார் விஷயத்துக்கு போய் பார்லிமெண்ட்டில் பேசினார்ல அவங்க தலைவர் எங்கள் அண்ணன், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது கன்சிலாம் சொல்லுவார், அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில்லை, கேட்டு கேட்கறது பிச்சை, அரசியல் அதிகாரத்தை பிடுங்கணும் பறிக்கணும்னுவார். ஏன்னா அவங்க கொண்டு போய் வச்சுன்னு அதை நம்ம பரிசு எடுக்கணும்னுவார். நீ யாருக்கிட்ட போய் கேட்குற? திமுக கிட்ட கேட்குற. உனக்கு உன்னை நிற்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு ஒரு தொகுதியை கேட்டார், அதுக்கே கொடுக்கல. அந்த ரிவெஞ்சிலன் தான் இந்த மாதிரி பேசுகிறாரா என்னன்னு தெரில சார். நியாயமான கோரிக்கை அது. பட்டியல் சமூக மக்கள் 20% தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நாங்களே இந்த அதிகாரத்துக்கு போக முடியவில்லை, அதை தடுக்கிறது திமுக, அதை தடுக்கிறது இந்த கட்சி, அந்த கட்சின்னு சொல்லுங்கள். அவங்கக்கிட்டே போய் கேட்குறீங்க? ஒரு 4 வருஷம் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இது துணை முதல்வர் ஆகிறன்னா ஏன்பா அது அவரோட வாரிசுப்பா, இல்லை திருமாவளவனுக்கு வந்து அவங்க தான் அவரோட வாரிசுங்க, அவங்க திருமாவளவன் அந்த குடும்பத்தில் ஒருவர் அப்படின்னு லீகலாக சர்டிஃபிகேட்டையாவது காட்டு. ஒருத்த வீட்டு சொத்தில் நமக்கு உரிமை வேணும்னா அவன் காமௌண்டில் உரிமை கேட்கணும், அப்போ அவனோட லீகல் அரசாங்கத்தை தானே நம்ம கேட்க முடியும். கேட்குற கருத்து கரெக்டு, கேட்குற இடம் தப்பு இல்லை. ஆ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆவறீங்கன்னா ஆமாம், உன்னைய முதல்வர் ஆகிறதுக்கு அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க. சரி தேர்தல் சமயத்தில் கூட்டணி போய் சீட்லாம் கட்டிங்களே சட்டமன்ற தேர்தலில், அப்போ அக்ரிமெண்ட் போட வேண்டியதானே, ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் பங்கு வேணும்னு. ம் அப்போ சொல்லியிருப்பார், ஏய் உன்னை இலை எடுக்க கூப்பிட்டா நீ தலையன்றியா அப்படின்னு என் அண்ணனை அசிங்கப்படுத்தியிருப்பார்கள் திமுகவினர். ஓ ஆ அதிகாரத்தில் கேட்குற அளவுக்கு ஆகிட்டிங்களா, எங்ககிட்டயே கொஞ்சம் தள்ளி நில் காத்து வரட்டும் அப்படின்னு எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தியிருப்பார்கள். அப்போது அண்ணன் கொடுக்கறத கொடுங்கடா சாமிங்களா அப்படின்னு வாங்கிட்டு வந்து உங்களிடம் போராடி
தனிச்சின்னத்தில் நான் வாங்கியதே எனக்கு வெற்றின்றார் அண்ணா. திமுக கிட்ட போராடி சரி உங்கள் சின்னத்தில் நீங்கள் நின்றுங்கப்பா, உங்கள் விருப்பப்பட்ட சின்னத்தில் நின்றுங்க அப்படின்னு அந்த உரிமையை போராடி வென்றதே மகிழ்ச்சி. ஏன்னா போன தேர்தலில் உதயசூரியனில் ஏ இதில் போய் நில்லு அப்படின்னா திமுகவின் உறுப்பினர் ஆகித்தான் அதில் நிற்க முடியும் இல்லையா? அதுதான் பிஃபார்ம் அப்போ தான் வரும். அப்படி நிற்க வச்சதில்லை அப்பா இந்த தடவை பரவாயில்ல சாமி, கொடுத்த ரெண்டு தொகுதியில் மூணு தொகுதி கேட்டேன் உனக்காக, ரெட்டியாருக்காக ஒன்று கேட்டேன், அது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நல்ல வேலை இந்த ரெண்டு கொடுத்தாங்க, ரெண்டுலையே பழைய மாதிரியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் போய் நின்று இருக்கணும். பரவாயில்ல எஜமா, ரொம்ப புண்ணிய எஜமா அப்படின்னு வந்த எங்கள் அண்ணனை அவர் என்ன மனவழியோடு வந்திருப்பார். அந்த மனசு நம்மலாம் இப்போ சொல்கிறோம், பலர் கிண்டல் கேலி பண்ணுறாங்க, என்ன திரும்ப ஒன்று நிற்கவா ஒன்று விற்கவான்னு போன தடவையே கிண்டல் பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது நம்ம இதை வந்து கேஷுவலாக விமர்சனம் பண்ணிடுறோம். ஆனால் எங்கள் அண்ணன் திருமாவளவன் நிலையில் இருந்து அதை பார்த்தோம்னா பாவிங்க, இப்படி மொன சீட்டில் உட்காடுறேன், ஓ இடுப்பு வரைக்கும் நான் குடிஞ்சு வணக்கம் பண்ணுறேன், அப்போ கூட உங்களுக்கு இறக்கம் வரலையடா நான் உங்களை மீறி போக மாட்டேன்னு. இப்படி நான் நடந்து கொண்டு இருக்கிற போதே நீங்கள் என்னை இப்படி குடும்பப்படுத்துகிறீங்கன்னா உங்கள் எதிரில் வந்து நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா என் காலையே கட் பண்ணி எடுத்துகிட்டு வைங்க போலுதே அப்படின்னு அந்த அண்ணன் மனசில் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். அப்படி தான் இன்னி வரைக்கும் காலம் ஓட்டுறார். யார் வந்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து திமுக விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். என்ன எங்களை உடைக்க பார்க்குறியா? இன்னைக்கு காலைல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அதை தான் சார் சொல்கிறாரு, எங்களை உடைக்க பார்க்குறியா அப்படின்னா ஏன் என்ன உடஞ்ச என்ன ஊர் மொழிட போதா அப்படின்னு அவருக்கும் தெரியும். தெரிஞ்சும் அந்த வார்த்தையை அடக்கி கொண்டு பேசுகிறார். ஏன்னா ஒரு கட்சி நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். அண்ணன் சொல்கிறார்ல, வெக்கம் மானம் சூடு சொல்கிறோம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது, பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். நான்லாம் சேர்ந்தா என்ன ஒரு கால் கிராம், ஆனால் டே ஏழே முக்கால் சவரம் கூட ஒரு கால் கிராம் சேர்த்தா தான் சவரன் ஆகும் அப்படின்லாம் நம்மளே நாம் சேர்த்திக்கொள்வது. நமக்கு ஏன் மண்ணா இப்படி நடக்கிறதுன்னு ஒரு படத்தில் வசனம், நமக்கு ஏன் அமைச்சர் இப்படி நடக்கிறது, நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் அப்படிலாம் வசனம் வரும்ல. அந்த மாதிரி நம்ம நல்ல விசுவாசமாக தானே இருக்கிறோம். ஏன் திமுக, நானே திமுககாரன் தானே சொல்கிறேன், ஏன் திமுக நம்ம கட்சியிலேருந்து ஆளுங்களை எடுத்து அவங்க ஆளுங்களாம் மாற்றுறாங்க? திமுககாரன் எப்படி சார் சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் திமுக நான் திமுககாரனா நான் திமுககாரனா அப்படின்னு டென்ஷனாக இருக்கார் அவர். இயல்பாகவே அவர் திமுகவின் அடியாள் ஆகிட்டார், திமுக ஆளாகவே ஆகிட்டார், திமுக எஸ்சிவிங்காகவே ஆகிட்டாரெல்லாம் இன்றைக்கி இருந்தாலும் கேலி கிண்டெல்லாம் பண்ணுறாங்க. இவெல்லாம் ஒரு நாலு பேர் வச்சு கட்சி நடத்திருப்பானா? கட்சி நடத்தினா முட்டை விடுற கோழிக்கு தானே சார் தெரியும் வழி, ஒரு கட்சி நடத்தினா தான் சார் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பாருங்கள், இந்த ரெட்டியார் ஒன்று சொன்னார், என் கட்சி பொறுப்பாளர்கள் என்னால் எம்பி ஆக்கப்பட்டவர்கள் என்னால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர்கள், இது என் கருத்துன்னு தெரிஞ்சும் இல்லை நான் சொன்னதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி இவர் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை நாலு பேர் பேசுகிறாங்க. இப்போ ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் பிளவு அப்படின்றான். எனக்கு என்னென்னா இதை பேச வைக்கிறதே திமுக தான். இந்த ரெட்டியார் அங்கேருந்து வந்தவர் தானே, திமுக பயிற்சி பட்டியலிருந்து உருவாக்கி வந்தவர் தான். இன்றைக்கு இவர்கள் நோக்கம் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பிளவு இருக்கிறதுன்னு அரசல் பசலாக பேசப்பட்டது. அந்த விரிசலை இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக ரெட்டியார் பேசியிருக்கார். ரெட்டியார் யாருக்கிட்ட பேசியிருக்கணும், அவங்க வீட்டு கட்சி அவங்க புள்ள, அவன் நாலு வருஷம் சினிமாவில் நடிக்கிறாரு, 40 நாள் சினிமாவில் நடிக்கிறாரு, சினிமாவில் நடிக்கலனா கூட என்னோடய அரசியல் வாரிசு இவர் தான்னா திமுகவில் சார் எதிர்ப்பு வரணும். நீனுமோ 40-50 எம்எல்ஏ வச்சுங்கிற மாதிரி, ஏய் என்னையும் கேட்காம எப்படியா நீ, நான் கூட்டணி கட்சி, அதில் ஒரு லாஜிக் இருக்கு இருக்கா இல்லையா? நீ அதுக்கு ஒரு மாற்றா ஒரு அணியை ஏற்படுத்து, ஒரு பட்டியல் சமூகத்தவனைய நாங்கள் முதல்வராக இருக்கிறோம்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட போய் நில்லு. எல்லாருக்கிட்டையும் குறைய இருக்கும், திமுகவும் நாங்களும் எங்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாத்திலையும் ஒத்துப்போகாது அப்படின்னு சொல்கிறல்ல. அதே மாதிரி உன்னை ஆக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கூட நீ ஒத்துப்போக வேணாம், ஆக்கு சீமானை கூப்பிடு, சீமான் ரொம்ப நாளாக எங்கள் சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, எங்களை வந்து முதல்வராக்குறதுக்கோ துணை முதல்வராக்குறதுக்கோ நீங்கள்லாம் சேர்ந்து நிற்கிறேன்னா நான்லாம் வரமாட்டேன்னா சொல்ல போகிறாரு அவர். அப்போது அதற்கான வழியை தேடணும். முட்டு சந்து மூத்திர சந்துன்னு தெரிஞ்சோம், இல்லை நான் இந்த பக்கம் தான் வண்டி எடுத்துன்னு போவேனா என்ன சார் அர்த்தம் இது? எப்போ அது முட்டு சந்துப்பா, அந்த லேன் ஃபுல்லாக திமுகப்பா,
அதில் போய் நீ என்னப்பா கேட்குற? எப்போ அவர் விசிக தலைவர்ப்பா, விடுதலை சித்துக்கள் கட்சி அவருது. நீ உன்னைய போலே அவரையும் திமுக காரன்னு நீ போய் திமுகவில் கேட்குற. அப்போது வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது. நீங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சுல்ல. ஒருத்தர் வந்தவனே துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்படுகிறார். அவரை அனுப்பியது அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாருன்னு சொல்கிறாங்க. வெற்றி பெற்றவுடன் அதாவது அந்த பதவி வாங்கினவுடனே, தலைவர் எங்கே இருக்கீங்க? இப்போ தான் வீட்டிலேருந்து வந்தேன், செக்ரட்டரியில் இருக்கேன். இல்லை இப்போ தான் அறிவாலயம் வந்தேன், ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தர் வந்துடுறேன் அப்படின்னு போய் நான் துணை பொதுச் செயலர் வாங்கிட்டு வந்துட்டேன்னு காட்டுறாரு சார். ஒத்தை நபரா நம்முடைய முதல்வர் இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் போய் வாழ்த்து வாங்குறாரு. எப்படி இது பாசிபிள்? உன் தலைவன் எங்கள் அண்ணன், பல நாளாக நாங்கள் வந்து எங்கள் கோரிக்கைக்காக முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கோம், எங்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை சொன்னாரா இல்லையா பொது வழியில்? எப்படி நீ பொசுக்குன்னு இந்த சர்டிஃபிகேட் வாங்கி அங்கே போய் காட்டுறேன்? அப்போ நீ யாரோட ஆள்? இந்த குழப்பம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கு திருமாவளவனை விசிகாவிலேருந்து தனிமைப்படுத்துகிறார்கள். தனிமைப்படுத்திட்டாரா? நடந்துடுச்சா? அப்போது இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இவருக்கு போகுது. நீ மேலே இருக்கிறவங்கள ஒரு ரெண்டு மூணு பேரை வாங்கிட்ட, விசிகா தொண்டன்னு உன்னை மதிக்க மாட்டேறானே, நீ ஒரு பெரிய இவ்வளோ செலவு பண்ணியும் ஒன்றும் அங்கே ஒன்று கூட்டத்தை சேர்க்கல பொழுதுதே, ஒரு ட்ரை பண்ணு அப்படின்ற பிறகு இந்த கருத்து பேசப்படுகிறது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் பல தொண்டர்கள் இன்றைக்கி ஆதவ வர்ஜினை தூக்கி கொண்டாடுகிறார்களா இல்லையா? அட் த சேம் டைம் அந்த எதிரில் நாலு பேர் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் திமுக, அது எப்படின்னா போட்டோம், ஒருத்தர் பர்மனெண்ட் திமுக, மிச்சவங்க இருந்திருக்கலாம், அதில் ஏதோ தப்பு நடந்திருக்கலாம், ஒன்று ரெண்டு பேர் வந்து உண்மை விசிகாவாக இருந்திருக்கலாம், அவங்க ஏன் திமுகலாம் மாறினாங்க, தப்பு யாருடையது? சார் ஒருத்தர் விலை கொடுப்பான் சார், திமுக விலை கொடுக்கும். அண்ணன் ஒன்றும் இல்லை, நமக்கு சரியான இது இல்லை, சரி இங்கேயாவது போய் நிற்போன்ற அந்த மனநிலைக்கு யார் காரணம்? விசிகா தானே காரணம், திருமார்கள் தானே காரணம். நான் திரும்ப திரும்ப படித்து படித்து சொல்கிறேன், நீ வந்து பங்கு கேட்குற, என்னோடய உழைப்பில் திமுக வந்திருக்குன்ற அதற்கான உரிய பங்கை நீ கேட்குற, எங்களோட உழைப்பில் விசிகா வளர்ந்து பேசுகிற நிலைமைக்கு வந்திருக்குல்ல, எனக்கான பங்கு நான் கேட்குறேன்ல, என் பங்கை நீ கொடுத்துட்டு, நீ உன் பங்கை நீ கேட்கணும். ஆனால் போராடுறதுக்கு நாங்கள் பொறுக்கி திங்கிறதுக்கு வேறு எவனாவா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்குல்ல. இந்த நிலையில் இவருக்கு ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க சார். ஒன்று, சிறுத்தையை உன் கைக்குள்ளே கொண்டு வரணும், அது நடக்கலை, இவ்வளோ நாள் நடக்கலைல்ல, இவ்வளோ செலவு பண்ணியோம், சரி இன்னும் கொஞ்சம் பேர் ஆளாக கவர் பண்ண முடியுமா பாரு. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பிளவை பெரிதிப்படுத்தி வெளியில் தெரியவி, அரசர் படத்தெலாம் சொல்கிறாங்க, அப்போ அந்த எம்எல்ஏ திமுக ஆகிட்டார், இந்த எம்எல்ஏ திமுக ஆகிட்டார்னு. ஆனால் இந்த மொத்த பேரும் ஒரே இடத்துல நிற்கலைல்ல, இன்றைக்கி ஒரு நாலு பேர் வரிசையில் மொதல் வரிசையில் நின்றுட்டாங்கல்ல, அடுத்து இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி தேர் பிகம் டிஎம்கே. அப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, அண்ணன் ஒரு ஆளாக ரெட்டியார் கூட நிற்கிறாரு. அந்த ரெட்டியாரும் இந்த என்ன வந்து குருதி போடலாம், ஏதோ ஒரு கமலஹாசன் படம் கடைசி சீல அவனே ஸ்பையின்னுவான். ஆமாம், அந்த ரெண்டு பேர் ஒன் டு ஒன் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சே. அந்த சீனுக்கு இப்போ வந்துட்டாங்களே, இப்போது அதை ரெட்டி சொல்லணும், நானும் அதான் அப்படின்னு சொல்லணும் திருமாகிட்ட, அப்படி ஆகிப்போச்சு. அப்போது திட்டமிட்டு பொதுவாகவே திமுக கருணாநிதி நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு 10-15 லிஸ்ட்டு இருக்குது, எந்தெந்த கட்சியை எப்படி உடைச்சி பல கட்சிகளுக்கு ஸ்தாபகராக மரியாதைக்குரிய கலைஞர்கள் எப்படி மாறினார். அப்போ அப்படி இருக்கிறவங்க தான் திரும்பவே திமுகவை தாண்டி போகலனாலும் இருக்கணுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் பேர். இப்போனா இப்போ திமுகவை திரும்பவும் திமுக தான் ஆதரிக்க போகிறாரு, விளைச்சத்துக்குலேருந்து எடுத்தவங்களும் திமுக தானே ஆதரிக்க போகிறாங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மனநிலையில் அவர்கள் செய்த வேலையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி. இப்போ சொல்கிறாங்க உயர்நிலை குழுவை கூப்பிட்டு அதுக்கான முடிவு எடுப்போம். உயர்நிலை குழுவில் தான் இப்போ 4 பேர் சொல்லிட்டாங்களே, இன்னும் 2 பேர் அவங்களும் இவங்க பக்கம் தான் நிற்பாங்க, அப்போ என்ன முடிவு வரும்? அப்போ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இவரை எடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி விடுதலை செய்தியில் கொஞ்சம் பேர் ஆதரவாகிட்டான், யாருக்கு? ரெட்டியாருக்கு. அண்ணன் வந்து கரெக்டாக தானே சொன்னார், ரெட்டியார் கரெக்டாக தானே சொன்னார், என்ன இவர் என்ன பேக் ஆகிறாரு? இந்த திமுக அடிமையாக திருமாவளம் மாறிட்டாரோ சுத்தமாக, அதுக்கு ரெட்டியாரே பரவாயில்ல பொழுதே அப்படின்னு ஒரு 4 பேர் அவர் பக்கம் நிற்போம்.
இந்த ரெட்டியார் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது, கொடுத்துருக்காங்க. அது எப்படி 100% ரொக்கம் ஆயிடுமான்னு தெரியல. ஏப்பா நீ இங்கே இருக்கிறது, நீ அங்கே போகணும்னு வச்சுக்க, நீ பண்ணுற செலவுக்கு, நீ இருக்கிற ஸ்டைலுக்கு, நீ இருக்கிற அழகுக்கு உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தகுதி, நீ வந்து கீசாதி இல்லை. சாரி, நீ இவர்கள் பார்வையில் கீசாதி இல்லையா, நீ வந்து எஸ்சி இல்லை, உனக்கு அங்கே எதிர்காலம் நல்லா இருக்குது. டக்குன்னு எடுத்த உடனே ஒரு பாய்ச்சல்ல அவங்க என்ன அதிகாரத்தை நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி பாரு, அவங்கள செட் பண்ணி எப்படி இதை டெஸ்ட்ராய் பண்ணியோ அந்த மாதிரி அவங்க சிந்தனையை டெஸ்ட்ராய் பண்ணி ஒன்று தனியாக நிற்க வை. அப்படியே நீங்கள் இல்லை கூட்டி நிற்கிட்டிங்கன்னா நம்ம பக்கம் கொண்டாந்துரு அப்படின்னு சில ப்ராஜெக்டில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எவன் எங்கே போனான்னா எங்களுக்கு அது கவலை இல்லை. ஒரு மிகச்சிறந்த இயக்கம், நம்ம அதெல்லாம் மறக்கக்கூடாது. எவ்வளவோ தியாகங்களை பண்ணி இந்த மக்களுக்கான கடைசி இயக்கமாக அது இருந்து இந்த தலைமுறை தியாக தலைமுறை அப்படின்னு சொல்லி பல்வேறு வெளியே சொல்ல முடியாத சம்பவங்கள் அந்த கட்சியில் நடந்தன. அந்த சம்பவங்களில் இந்த சமூகத்தை சாராதவர்கள்லாம், எங்கள் சமூக பெண்கள் பல பாதிப்புக்கு உள்ளாகிற போது தன் உயிரை பணையம் வைத்து பல வேலைகள்லாம் செஞ்சு பலரின் உயிர் தியாகத்தில் வளர்ந்த கட்சி இது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள்லாம் இவ்வளோ பெரிய ஊர் முழுக்க இன்றைக்கி கட்சியாக இருக்குன்னா, இந்த கட்சியை தூக்கி நிறுத்தியவர்கள் ஆரம்ப காலத்தில் வேறு, அதுக்கான வேறு வேலைகள் நடந்தது. அதன் பலனை அதை தூக்கி நிறுத்தவர்கள் யாரும் அனுபவிக்கல. அது ஒரு சமூகத்துக்கான செய்த வேலைன்னு வச்சுங்க. நாம் ஒன்று இன்றைக்கி இந்த சமூகத்துக்காக இந்த வேலை செஞ்சால் நாளைக்கு கூலி வரும், பிழைப்பு வரும் அப்படின்லாம் இல்லை. அது ஒரு மைண்ட் செட். சமூகத்தில் பிறந்தோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதற்கான தீர்வு தான் இப்போ இந்த அரசியல் வந்து சரியில்லை, அது வேறு அரசியல், அப்படி இப்படின்னு பல பேர் பல வேலைகளை செஞ்சாங்க சார். இப்போ ஊர் கூடி தேர் எடுத்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் என்ற தேரை பல பேர் எடுத்தாங்க சார். கடைசியில் அம்பேத்கர் சொன்னார், நான் ஒரு தேரை இழுத்து வந்தேன், அந்த தேரை உன்னால் முடிந்தால் முன்னோக்கி நகர்த்து, தயவு செய்து பின்னோக்கி நகர்த்துறாது. என்ன பின்னோக்கி நகர்த்தினா கூட பரவாயில்ல, எதுவுமே அன்னாரி வளத்துக்குள்ளே நவுத்தியெல்லாம் விட்டாங்க அந்த தேரை. அதில் ஒரு வருத்தம் இருக்குது. பட் அந்த வருத்தம் கூட ப்ராக்டிக்கலாக அவர் நிலையிலிருந்து பார்க்குற போது அதுக்கு அவர் பல காரணங்களை சொல்வார், எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவார். அதால் இது வந்து என்ன சொல்கிறது, நாம் செய்த தவறுகளால் நாம் வந்து அனுபவிக்கிறோம். திருமான் வளவன் அவர்கள் எங்கள் அண்ணன் செய்த சில காம்ப்ரமைஸுகளால் இன்றைக்கு கை அறுபட்ட நிலையில் கையை விரிசி என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாமும் பாவிலாம் அந்த முகம் இருக்கான்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வீசிக்கா முட்டி தள்ளப்பட்டிருக்கும். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, அதாவது வட தமிழ்நாட்டில் வீசிக்கா இல்லாமல் திமுகவினால் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு அடித்து சொல்கிறாரே சார். அது நீ எத்தனை வருஷம் வீசிக்காவில் இருந்த? நான் கேட்குறேன், இந்த ரெட்டியாருக்கும் விசிகாவும் என்ன தொடர்பு? நேற்று வந்தவர் தானே நீங்கள் சொன்னேன் சார், அவர் வந்த உடனே துணை பொதுச்செயலாளர் பதவி எடுத்து கொடுத்துட்டாங்களே. இப்போ ஐ ரெக்கமெண்டேஷன் சார். அப்போ காசும் இதுவும் இருந்தால் பதவி கிடைச்சிட மாட்டேன் பொண்ணு அவங்களுக்கு. அப்போ கீழே நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள் அவ்வளோ கஷ்டப்படுற வேலை செய்கிறவங்களுக்குலாம் இருந்தால் காசு எடுத்துருவாங்க, வேறங்க ஒரு நல்ல வெயிட் ரெக்கமெண்டேஷன் எடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வாங்கி தருவோம் இல்லை சித்த இல்லை என்ன வேணுமா ஆனாவா என்ன சார், நீங்கள் வேறு வெள்ளையாக வேறு இருக்கிறீங்க, வேறு சமூகமாக தான் இருப்பீங்க. அப்புறம் நம்மளை எஜமான நாங்கள் கூப்பிட்றோம், படியளந்த சாமியாச்சு நீங்கள் வாங்கித்தரேன். அந்த தவறு தான் சார். இப்போ இப்போ இவர் சொல்கிறார்ல, இப்போ திமுக தரப்புலேருந்து ஒருத்தர் பேச வச்சாங்க தெரியுமா, விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இல்லாத போது வட தமிழகத்தில் 86 இடங்களில் திமுக ஜெயிச்சது, என்ன பிடுங்கினீங்க நீங்கள், உங்களால் என்ன பிடுங்க முடிஞ்சுது அப்படின்னு இன்றைக்கி டேட்டாவை எடுத்து அவங்க பேசுகிறாங்கல்ல, ஏன்னா இதுக்கு பதில் சொல் சார். நம்மோட உழைப்பில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ தனிச்சு நின்னா நீ ஜெயிச்சிருவியா கீச்சிருவியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நீ என்னை தயார் பண்ணலையே. இப்போது ஆக்சுவலி 40 வருஷம் இருந்து நீ வந்து துணை முதல்வர் ஆகலன்னு யார் திருமாவளவனை குறை சொல்கிறாரா, திமுகவை குறை சொல்கிறாரா? உனக்கு அறிவு இல்லை, உனக்கு நீ லாய்க்கு இல்லை, 40 வருஷம் நீ என்ன பிடுங்கின அப்படின்னு திருமாவளவன் அவர் குறை சொல்கிறார். அவர் இதுக்கு அர்த்தம் இப்படி கூட எடுத்துக்கலாம்ல, மறைமுகமாக எடுத்துக்கலாம் சார். அதை நேரடியாக சார், நீ கட்சியில் நல்ல அர்த்தம் லாய்க்கு இல்லை, என்ன கீஸ்ட நீ
அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம்ல. 44 ரிசர்வ் தொகுதிக்கு இது, நீ போய் நின்று எல்லாமே ஏமாத்துறாங்கண்ணே. நம் சமூக மக்கள் ஒத்துமையாக நின்று ரிசர்வ், நமக்கு அம்பேத்கர் போன்ற முன்னணி தலைவர்கள் ஒதுக்கப்பட்டது, இது பூனா உற்பத்தி நிலையாக வந்து வாங்கப்பட்டது. இங்கே நான் வருடாவரமும் ஒரு 44 பேர் வந்து சட்டமன்றம் போகிறானுவன், ஒரு ஆணையும் கழுட்டுறது இல்லை. ஏன்னா பிகாஸ் எல்லோரும் ஒரு கட்சியோட டையப் வச்சுருக்காங்க. நானே கூட திமுக என்ன நினைக்கும்னு பார்த்து பல விஷயங்களை பேசாமல் விட்டேன். நானே கூட வேங்கவேலுக்கு அழுத்தம் கொடுக்கல. நானே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடந்தபோது நான் அழுத்தம் கொடுக்கல. ஏன்னா யோ, எல்லாம் பொதுவாக ஆளுநர் நம்மளாம் கூட்டி வச்சுருக்குறோம், இங்கே போய் சாதி பிரச்சனை பேசுகிறேன் அப்படின்னு நெருக்கடி கொடுப்பாங்க. அதால் நான் பேசலை. அப்போது நான் தவறிழுத்து விட்டேன். நான் இந்த சமூகத்துக்காக நான் நிற்கணும்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வ் தொகுதிகளில் 44 நம்ம நிற்போம். 7 பார்லிமெண்ட் தொகுதிங்க, 7லேயும் நம்ம நிற்போம். அடுத்ததில் கதி கலங்க விடுவோம். நான் மற்றவங்களோட சேர்ந்து நின்றுதானே நாரே தக்பீர்னு பேச இருந்தேன். வெறும் ஜெய்பி மோட நிறுத்துறேன், பார்த்துருவோம். மோடியாவது ஒரு கை பார்த்துட்றேன். ஏனுக்கு பேச வேண்டிய விஷயம் முழுக்க சாதி பிரச்சனை, சாதி டிஸ்கிரிமினேஷன். அடுத்தது ஓட்டுப்பட்ட மக்களுக்கான அந்த தொகுதிக்கான நல்ல விஷயங்கள், அதை பாரபட்சமே நாங்கள் செய்கிறோம். அப்போது ரிசர்வ் தொகுதியில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, வேறு கட்சிகளை யாரும் சேர்க்காதீங்க. தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாரும் நாம் உங்களுக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து எடுத்துப்பா. நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் கொஞ்சம் பேரை நிறைய எடுத்துக்கிறோம். உங்கள் பிரதிநிதிக்கு 1 பேர் கொடுப்போம். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கட்சிகள், இல்லை பேர் சொல்லும் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிற கட்சிகள், இல்லை தமிழ்நாட்டுகளை ஒட்டுமொத்த அவன் லெட்டர் பேடாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், ஏதோ அவனால் முடிஞ்சது செஞ்சுருப்பான்ல, எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 இயக்கங்கள் வரலாம் நினைக்கிறேன். அது கம்மியாக தான் இருக்கும். எல்லா சமூகத்துலேயும் அப்படி தான் இருக்குது. உடனே இதை பார்க்குறவங்க இவங்களுக்கு பேர் 200 கட்சி அனுப்புவான். நாடாளுலேயும் இப்படி தான் இருக்குது, தேவர்லேயும் இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி பெரும்பான்மையான சாதிகள்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு இத்தனை தலைவர்கள் ஒட்டு மொத்தமாக. எப்பா நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, எங்களை நம்புங்க. அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்போ தான் அறிவு வந்திருக்குது. நாம் இப்போ ஏற்கனவே பொதுமக்கள்கிட்ட எங்கள் மக்கள்கிட்ட ஒரு கருத்துக்கு சார், என்னத்தையா எல்லாம் தனித்தனியாக கிடைக்கிறீங்க, எல்லாம் ஒன்றா சேருங்களையா. இன்னமும் ஒன்றா சேர்ந்த அவ்வளோ ஈஸி மாதிரி எங்களால் அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. ஒன்றா சேருங்களேன், அம்பேத்கர் இருக்கும்போதே இங்கே பல கட்சிகள் இருந்துன்னு வச்சிங்களேன், ஒன்றா சேருங்க ஏன்டணும். அதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து 44 இடங்களை கைப்பற்றுவோம் சார். கைப்பற்றிட்டு இப்படி காலை போட்டு, ஏய் 44 எங்கக்கிட்ட இருக்குது, எங்கள் தெரு வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பேரம் பேசுவோம். அப்போது துணை முதல்வர் கேட்போம், ரொம்ப சப்பையாக இருந்தால் யோ முதல்வர் குடியா என்ன குடி, இல்லைண்ணா சரி துணை முதல்வர் கூட ஒரு 4-5 நல்ல நல்ல அமைச்சர் போஸ்ட்டாக கொடு, நிதி அமைச்சர் கொடு, என்ன சும்மா ஆதிரா நிலத்திலேயே நிற்காத கொடு, 2-3 விஷயங்களை கொடு, நாங்களும் ஒரு கௌரவம் ஆகிறோம் அப்படின்னு செஞ்சோம்னால ஒரு அர்த்தம் இருக்குது. கக்கூஸ் கட்டுறதே அனுமதிக்காதவங்கிட்ட போய் என்ன துணை முதல்வர் ஆக்குன்றிய, நியாயமா அது? அப்போ நீ வேணுன்னே குழப்பத்தானே உண்டு பண்ணுற. யார்கிட்ட போய் நீ கேட்ப, பரிசவங்கிட்டே கேட்பியா? எந்த கட்சி இப்போ இதை அலோவ் பண்ணும்? ஏதாவது ஒரு கட்சி இதை அலோவ் பண்ணும்ல? வாங்க 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 தலைவரே வாங்க சார். ஒன்று தெரிஞ்சுங்க, கூட்டணி கட்சிக்குள் ஒரு பெரிய கட்சி வளராத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு அதுக்கான தகுதி இல்லாத கட்சி தானே அது. அப்படி தானே இயல்பாக இருக்கும். நம்ம ஒத்தானே ஆகணும். நம்ம என்ன 10-10-10-20 எம்எல்ஏ வச்சுருக்கோம், 4 பேரை வச்சுருக்கோம். 4 பேரை வச்சு ஒரு துணை முதலமைச்சர் கேட்குதா ஒரு வார்த்தைக்கு திமுகவே? சரி கேட்குறாங்க கொடுத்துருவோம் அப்படின்னா மற்ற எல்லாருமே சாதி கட்சி தானே? சும்மா சொல்ல நாங்களாம் சாதி இல்லைன்னு பொதுவாக அந்த பேஸ் தானே அதில் இருக்கோம். யோ நம்மளாம் பாட்டுப்பட்டு திமுக ஆட்சி கொண்டு வந்தால் இவங்க சேரிக்காரனை கொண்டு வந்து ஆக்கிட்டாங்க, தகுதி இல்லாதவொன்னே எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காரு அவர், 4 பேருக்கு அப்படின்னு திமுகவுக்கு போகிற ஓட்டு கூட எவனும் போட மாட்டான். இயல்பாக இப்படி தான், எந்த கட்சியும் அப்படி தான். அதே நாம் அந்த தகுதியை வச்சுருந்தோம்னு வச்சுங்க, ஒரு 44 பாருங்க மாப்பிள்ள, அப்படின்னா நம்மகிட்ட தானே வருவாங்க. அதை நோக்கிலே நம்ம போயிருக்கணும். அப்போ உன்னை தேடி வருவான். நீ போய் கல்யாண ரோட்டில் முத பந்தியில் எனக்கு சோறு போடுன்ற, கடைசியில் தானே நமக்கு கொடுப்பாங்க. அப்போது இது வேண்டுமென்று திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளை சிதைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே நடத்தப்படுகிற சதி
திருமாவளவுனே உள்ளே போயிட்டு வெளியே வந்து சொன்னாருங்க எங்கள் அண்ணன். என்ன அது வரையும் கோஷம் தாங்க. ஏங்க இந்த ஆட்சி அதிகாரம் அதை பற்றிலாம் உள்ளே பேசுனீங்களா? அவருங்க எங்கெல்லாம் நானும் பேசலை. அது வரைக்கும் கோஷம் தாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஒரு சிக்கலை உண்டு பண்ணிவிட்டுருக்கார். இந்த சிக்கலுக்கு எதிராக ராஜா பேசுகிறார். என்ன இவர் வந்து சங்கின்னு ராஜா பேசிடுவாரா? ராஜா யாரோட குரலாக பேசுகிறாரு? முதலின் குரல் தானே. அப்போது ஒரு எஸ்சி விஷயத்தை யார் பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க? எல்லாத்துக்கும் பேசுகிற பாரதியாம் பேசலை அரஸ் பாரதி. அப்போ அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க தெரியுதா? வேற ஒருத்தன் பேசுனான்னா அது வேற விதமாக போயிடும். ஏ ஒரு எஸ்சி முதல்வராக உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த கோரிக்கை சரி, ஆனால் கோரிக்கை வச்சு இடம் தப்புன்றது யாரும் பேச மாட்டான். இஷ்டத்துக்கு அவர் என்னென்னவோ பேசுகிறாரு. அதில் ஒரு லாஜிக் இல்லை சார். இது வந்து இது வந்து இவரை கொண்டு போய் வந்து சிக்கலில் தான் சார் மாட்டி விடும். நம்ம அந்த மாதிரியான ஆளை நம்ம வந்து வரல சார். வந்து இவங்க என்ன சொல்கிறாரு அதில் இன்னொன்று, சும்மா துண்டு சீட்டு வச்சு பேசுகிறாரு. இவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார், நாலு மணி நேரம் கலாக்காதட்சேபம் பண்ணுறவங்களாம் தான் இருக்கிறான். சீட்டே இல்லாமல் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, கொண்டு போய் ஆக்கி விட்டுலாமா? அது எவ்வளவு பெரிய அது வார்த்தை அது சார். அது அவருடைய இயல்பு. துண்டு சீட்டே சீமாயிடுச்சுல்ல, நீ என்ன பிடுங்கண அப்படின்னு யார் கேட்குறாரு? திமுகவை நோக்கி வைக்க போயிடுற கேள்வியாக இருந்தாலும் ரெண்டு வார்த்தை பேசுறதில்ல, துணி சீட்டை பார்த்து படிக்கிறாரு, அவரே ஆகிட்டார். நீ பெரிய அறிவாளி, நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுகிறேன், என்ன பிடுங்கிட்ட அப்படின்னு திருமாவளவன் கேட்குற கேள்வி சார் இது. அதால் இந்த கேள்விக்குள் ஒரு சதி திட்டம் இருக்கிறது. அந்த சதி திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ அண்ணன் வந்து இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். அவர் வந்து தர்ம சங்கடத்தில் இருக்கார். இந்த 28ஆம் தேதி ஏதோ அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டம், இதில் வந்து இப்போ உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணியின் போது சீட்டு வாங்குற போது இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், இல்லை அடுத்த தேர்தலுக்கான அக்ரிமெண்ட்டில் இதை வைக்கணும். எதுவுமே இல்லாமல் ரெண்டாம் கட்ட நேரத்தில் இந்த ஆள் குழப்பி விட்டு ஒரு மிகப்பெரிய விடுதலை சித்தை இயக்கத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டார்ல. இது இவர்கள் திட்டமிட்டது நடக்கிறது என்ற அளவோடு இதை நம்ம முடிச்சுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே சார். சூப்பராக அவர் என்ன பேசினாருன்றதை தெல்ல தெளிவாக விளக்குனீங்க சார். இளைய பாரத நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார்.